சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருந்த பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுக்ரஹா அத்யமேயஸ்யானுக்ரஹாத் பூர்வ சூக்தயா அக்ரதீர்த்தே நமான்யம் நௌம்யக்ரகண்யம் புசாவலோ த்வஜோத்பத்தி ஸ்தலே ஜாதம் உபாஸ்ரயே ஓ பக்தம் குருஸ்தானே தியோக்யம் வீரராகவம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி முதல் தீர்த்த மரியாதை பெற்றவர். பண்டித கோஷ்டியிலே முதலிலே எண்ணப்படுபவர். லக்ஷ்மி பக்தர். ஆச்சாரிய வகிப்பதற்கு மிகவும் தக்கவர். துவயம் விளைந்த திருப்பதி என்ற பெயர் பெற்ற ஊரிலே தோன்றியவர். தன் அறிவாற்றலாலே ஒளிர்பவர். அவருடைய அனுகிரகத்தினாலே என பூர்வர்களின் சூக்திகள் எளிதாக விளங்குகின்றன. இதிலே சுக்ரஹ அனுக்ரஹ அக்ரதீர்த அக்ரகண்ய என்ற பதங்களும் த்வயோ தியோ ஸ்ரீயோ சுயோ அகியோ என்ற பத பாகங்களும் பிராசத்துடன் இருப்பதாலே சுவாமியை உகப்பிக்கும். ஜெயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுஜராஷ்டக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரிதகாமதேனும். சோதாக்களின் காடுகளிலே ஹயக்ரீவ கடாட்சத்தை பின்பற்றி வந்த அமிர்த தாரைகள் பாயும்படியாகவும் அவர்களுடைய அபீஷ்டங்களை நிறைவேற்றித் தரும் காமதேனுவாகவும் இருக்கிற சரஸ்வதியை பேச்சை அடியனுக்கு ஹயக்ரீவ கடாட்சங்கள் அருளட்டும். இன்றைய தலைப்பு நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்பது. அதாவது பெருமாளுடன் தாயார் சேர்ந்து நிற்கிறது என்பது. ஏற்கனவே அணியமர் ஆகத்து அலங்கலார் இலங்கி என்ற வரியிலே பெருமாளின் திருமார்பிலே தாயார் விளங்குவதை கூறிய பிறகு மறுபடி பெருமாளோடு தாயார் சேர்ந்து நிற்கிறாள் என்கிறாரே, இதற்கு நிச்சயமாக வேறு தாத்பரியங்கள் இருந்தே தீரும். அவற்றுள் ஏழெட்டை மட்டும் இன்று பார்க்கப் போகிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள தத்துவங்களில் சேத்தனம் அச்சேத்தனம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்ட தத்துவங்கள் சேத்தன வர்க்கத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறோம், ஈஸ்வரன் ஜீவன் என்று. ஈஸ்வர கோட்டி என்றும் ஜீவ கோட்டி என்றும் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்ட சேத்தன வர்க்கத்துக்குள்ளே பகவான் ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவன், நாம் ஜீவ கோட்டியை சேர்ந்தவர்கள். இவ்விரண்டு வகுப்புகளுக்குள்ளே லக்ஷ்மி எந்த வகுப்பில் சேர்ந்தவள்? பகவானோடு சேர்ந்தவளா நம்மோடு சேர்ந்தவளா? அதாவது ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்தவளா ஜீவ கோட்டியில் சேர்ந்தவளா என்று சந்தேகம் எழுவது இயற்கை.
அதற்கு சமாதானமாக கூறுகிறார், நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்று. அவள் ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவளாம். ஈஸ்வரீம் சர்வபூதானாம் சுவாமி ஹோபஸ்வயேஸ்ரியம் என்ற மந்திரத்திலே ஈஸ்வரி என்பதற்கு முக்கிய அர்த்தமா கௌண அர்த்தமா என்று கேட்டால் முக்கிய அர்த்தம்தான் சொல்ல வேண்டும். இதை விளக்கும் ஸ்லோகம் ஒன்றை பார்ப்போம். சற்று விவரமாகவே பார்ப்போம், ஏனென்றால் அபிப்பிராய பேதம். லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே வெங்கடாச்சாரியனுடைய மகாகாவியத்திலே இருக்கிற 25 ஸ்தபகங்களில் ஒன்றான ஐஸ்வர்ய ஸ்தபகத்திலே ஒரு ஸ்லோகம். ஐஸ்வரி என்றாலே ஈஸ்வரத்வம் என்று அர்த்தம். லக்ஷ்மியை ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்தவளாக வர்ணிக்கிற ஸ்தபகம் இது. ஜல்பாகாஸ்தே பிரவேசம் ஸ்வல்ப பிரஜ்ஞா ஏரமே விஸ்வம் வியாப்தம் விஷ்ணுநாம் யுக்தி தான் பிரத்யுக்தரம் சக்தி சூனோ ஜல்ப ஸ்வல்ப கல்ப. ஜல்பம் பண்ணுகிறார்கள் சொல்பமான அறிவுள்ளவர்கள் கற்பனைகளை பண்ணி. என்னவென்று ஜீவகோடி பிரவேசம். ராஜார் லக்ஷ்மி ஜீவர்களுடைய வகுப்பிலே பிரவேசம் அடைந்தவள், புகுந்தவள், நுழைந்தவள், அந்த வகுப்பை சேர்ந்தவள். சொல்ப பிரஜர்கள் ரமையே, எவர்கள் உனக்கு ஜீவகோட்டியில் உளறுகிறார்களோ அவர்கள் குறையாளர்கள். ஏன், இந்த பிரபஞ்சம் விஷ்ணுவினாலும் உன்னாலும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்கிற பராசர வாக்கியம் அவர்களை குறித்து கூறியதாகும். விஷ்ணுனா விஸ்வம் வியாப்தம் என்று சொல்கிறார் பராசரர். அது சக்தி சூனிவின் உக்தி. சக்தி என்று பராசரருடைய தகப்பனாருடைய பெயர். சக்தி சூனு பராசர மகர்ஷி. இது உக்தி உத்தரமாகிவிடுகிறது இந்த ஜல்பாக்கர்களுக்கு என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. இதற்கு கொஞ்சம் விளக்கம் தேவை. போதும், நம்மிடையே இந்நாட்களிலே இரண்டு கட்சிகள் இருக்கின்றன. ஒரு சாரார் லக்ஷ்மியிலே ஒருத்தி, அவள் அனுஸ்ரூபையானவள் மற்ற ஜீவர்கள் போல, ஆனாலும் விஷ்ணு பத்னியாகிவிட்டாள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு சாரான தேசிக சம்பிரதாயத்தவர்கள், லக்ஷ்மி ஈஸ்வரி, அவள் விபுஸ்வரூபை, அணுவுக்கு எதிர்த்தட்டு, ஜீவாத்மா அல்லள் என்பது இரண்டாம் கட்சி. சுவாமி தேசிகனுடைய ஈஸ்வரன் ஒருவன் மட்டுமே, ஒரே ஒரு கடவுள்தான் என்று உத்கோஷிக்கிறார்கள் முக்கியமல்லவோ என்று கேட்டால், லக்ஷ்மி ஒரே ஈஸ்வர தத்துவமான பகவானுக்குள் அடக்கம். ஆகையால் அவளை தனியாக எண்ணுவது இருந்தாலும் இந்த ஸ்லோகத்திலே முதல் பட்சத்துக்காரர்களை ஸ்வல்ப பிரஜ்ஞாக என்றும் ஜல்பாகாக என்றும் வைவது தகுமோ என்று கேட்டால்,
அதற்கு பதில் உத்தரார்த்தத்திலே நமக்கு கிடைக்கிறது. சக்தி சூனு இருக்கிறாரே பராசர முனிவர், அவர் சொன்னதற்கு எதிராக பேசுபவர்களை குறைந்த அறிவுக்காக எண்ணாமல் என்ன சொல்லலாம்? ஏனென்றால் இந்த பராசரரைத்தான் நம்முடைய இருசாராருக்கும் ஆச்சாரியரான ஆளவந்தார், அவரை பெரிய முதலியார் என்று கூட சொல்லும் வழக்கம், தம்முடைய ஸ்தோத்திரத்திலே ஸ்தோத்திர ரத்தனம் என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே பிரசம்சை பண்ணுகிறார். தத்வேனிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவ்யததுபாய கதீருதார சந்தர்ஷயம் நிதமிமீத புராணரத்னம் மயி நமோ சிவாய பராசராய என்று கொண்டாடுகிறார். வேறு எதற்கோ கொண்டாடினால் பரவாயில்லை, ஆனால் ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் இவற்றை நன்றாக காட்டி ஸ்ரீ விஷ்ணு புராணம் எழுதியதற்காக பாராட்டி அவரை வணங்குகிறார். இந்த ஸ்லோகத்திலே யதார்த்தமாக சித்து அசித்து ஈஸ்வர என்ற தத்துவத்ரயத்தையும் தன்னுடைய சுவாவத்தையும் போகத்தையும் அபவர்க்கம் என்கிற மோட்சத்தையும் அந்த மோட்சத்திற்கான உபாயங்களையும் கதிகளையும் உதாரராக அவர் ோடு நமக்கு காண்பித்துக் கொடுத்து சந்தர்ஷ்ய நன்றாக காண்பித்து புராண ரத்னத்தை நிர்மாணம் பண்ணினாரே அந்த முனிவரர் பராசரருக்கு நமஸ்காரம் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே அவர் நன்றாக விளக்கி காட்டியிருக்கிற விஷயம் என்ன என்று பார்த்தால், யதா சர்வகதோ விஷ்ணு தகைவேயம் விஜோத்தம என்பது. விஷ்ணு எப்படி எல்லாவற்றிலும் பரவியிருக்கிறாரோ அதே மாதிரி லக்ஷ்மியும் எல்லா இடத்திலும் இருக்கிறார் பிராமணோத்தமரே என்று இதன் அர்த்தம். அப்படியானால் லக்ஷ்மி ஜீவாத்மா போல அணுவானவள் அல்லள், மாறாக பரமாத்மா போல விபுவானவள், எங்கும் நிறைந்தவள். இது பராசரரின் விளக்கம். இதை ஆளவந்தார் நல்ல விளக்கம் என்று பாராட்டுகிறார். சந்தர்ஷயன் ஒரு சில நூற்றுகளுக்குள் அந்த ஆளவந்தாரின் சிஷ்ய பரம்பரையினர் இதற்கு விபரீதமாக ஒரு மாற்று கருத்தை திணித்தால் அவர்களுடைய ஸ்வல்பம் என்றது சரிதானே? அது பிரதான பூர்வாச்சாரியரையே எதிரிட்டுக் கொண்டு எந்த பூர்வாச்சாரியரை பாஷ்யக்காரரே மங்கள ஸ்லோக தன் கிரந்தத்தை தொடங்குவாரோ அந்த பூர்வாச்சாரியரை தமக்கு எதிர்கருத்தாக ஆக்கிக்கொண்டு சாத்திக புராண வசனத்தையும் விரோதித்துக் கொண்டு கடவுள் ஒருவரே என்ற கருத்து இது முரண்படுவதாக தாமே நினைத்துக் கொண்டு லக்ஷ்மியை ஜீவாத்மாவாக கருதுபவர்களுக்கு மூன்று விதத்திலே ஸ்வல்ப பிரஜை அறிவுக்குறை. தங்கள் பூர்வாச்சாரியர் கட்சிக்கு எதிராக வாதிப்பது என்பது ஒரு அறிவுக்குறை.
பராசரரை விட தமக்கு புது யுக்தி கிடைத்து விட்டதாக பிரமிப்பது இரண்டாவது அறிவுக்குறை. ஸ்ரீமன் நாராயணனுக்குள் லக்ஷ்மி அடங்கிவிட்டதால் ஒரே கடவுள் என்பதற்கு பங்கமில்லை என்ற வாதத்தை புரிந்து கொள்ளாதது மூன்றாவது அறிவுக்குறை. புரிந்து கொள்ளாமை, மதிக்காமை, பிரமாண விரோதத்துக்கு தயங்காமை என்று மூன்று விதமாக வெளிப்படுகிறது இந்த மந்த ஞானம். ஆகையால் பிரஜ்ஞா என்று வைகிறார். இதோடு வசவை நிறுத்திக் கொள்ள ஜல்பாகாக உணர்த்தர்கள் என்று இன்னொரு வசவையும் சேர்க்கிறாரே ஏன்? இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆளவந்தாரையும் பராசரரையும் உண்மையில் மதிக்கிறார்கள். நாங்கள் அவ்விருவரையும் ஒதுக்கவில்லை, அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரே கருத்துதான் என்று பேசுகிறார்கள் என்று எழுதுகிறார்கள். ஒரே கருத்தா எப்படி என்றால், அவர்களும் நாங்களும் லக்ஷ்மி அணுஸ்வரூபையான ஜீவாத்மா என்று ஒன்றையே சொல்லுகிறோம் என்கிறார்கள். இதற்காக வரிந்து கட்டிக்கொண்டு தனி புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதெப்படி? பராசரர் தான் லக்ஷ்மியை எங்கும் நிறை என்று ஸ்பஷ்டமாக கூறுகிறாரே என்றால், புத்திசாலித்தனம் என்று நினைத்துக் கொண்டு அவள் அணுவானாலும் பிறந்தவள் என்று இருக்கட்டுமே என்கிறார்கள். ஜீவாத்மாக்களிலேயே மற்ற ஜீவாத்மாக்களில் அவர்களாலே எங்கும் பறந்திருப்பது கிடையாது, ஆனால் இந்த ஒரு ஜீவாத்மா மட்டும் இருந்தாலும் எங்கும் பறந்தில்லாமல் இருந்தாலும் வேறு விதமாக பறந்திருக்கே என்கிறார்கள். அணு என்றால் மிக சிறியதாயிற்றே என்றால், மிக சிறியதானாலும் தன் அறிவு மூலமாக எங்கும் பறந்தவள், அவளுடைய அறிவு புகாத கிடையாது என்று சமாளிக்க முடியுமே என்கிறார்கள். இதற்கு இடம் கொடுக்காமல் பராசரர் விஷ்ணு எப்படியோ அப்படியே லக்ஷ்மியும் பரதினவள் என்கிறாரே, நீங்கள் ஏன் மாற்றி சொல்லுகிறீர்கள் வினவினால், ஆமாம், இரண்டு பேருக்கும் வியாப்தியை ஒப்புக்கொள்ளுகிறோம். விஷ்ணுவுக்கு ஸ்வரூப வியாப்தி, லக்ஷ்மிக்கு துவாரா வியாப்தி என்று வித்தியாசம் உண்டு என்கிறார்கள். அப்படி வித்தியாசம் கிடையாது, இருவருக்கும் ஒரே மாதிரி வியாப்தி தான் என்கிறாரே பராசரர் என்று கேட்டால், ஆமாம், ஒரே மாதிரி என்பதற்கு வெவ்வேறு மாதிரி என்று அர்த்தம் என்று உளறுகிறார்கள். விஷ்ணு எப்படியோ அப்படியே லக்ஷ்மியும் பறந்தவள், விஷ்ணு ஒரு விதமாகவும் லக்ஷ்மி வேறொரு விதமாகவும் பறந்தவள் என்று அர்த்தம் என்கிறார்கள். இதென்ன உளறல்? இந்த பராசர வாக்கியத்தை உபேட்சித்து விட்டாலே பரவாயில்லையே, அதை பிரமாணமாக எடுத்துக்கொண்டு தங்கள் கிரந்தங்களில் அதை அனுவாதம் பண்ணி அதற்கு பிறகு அதற்கு விபரீதமான அர்த்தம் சொல்லி இப்படியெல்லாம் உளறி கொட்டுவானேன்? தங்கள் நோக்கமான இதே விஷ்ணு வாக்கியத்துக்கு பிரயாசப்பட்டு அதற்கு எதிர்மறையான அர்த்தத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் என்றால், ஜல்பாகாக என்று வையாமல் இருக்க முடியுமோ? சரி, அது போகட்டும். ஸ்வரூப வியாப்தி, ஞான வியாப்தி என்று இரண்டு வகையிலே, விஷ்ணுவுக்கு ஒன்று, லக்ஷ்மிக்கு ஒன்று
என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, இதற்கு ஏதாவது ரிஷி வாக்கிய பிரமாணமோ பூர்வாச்சாரிய வசனமோ இருக்கிறதா என்று கேட்டால், கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக இப்படி பண்ண வேண்டி இருக்கிறது என்கிறார்கள். ஏதோ பூர்வர்கள் சொன்னதை தர்க்கத்துக்கு பாதகம் வந்துவிடும் போலவும், அப்படி ஒன்றும் பாதகம் இல்லை என்று அவர்கள் விளக்கியதெல்லாம் தப்பு போலவும் மருண்டு பிரமாணம் அடிபடலாம் என்று நினைத்து தாங்களாக ஈஸ்வர ஸ்வரூபத்திலே வியாப்தி பேதங்களை கற்பனையாக பண்ணிக்கொண்டு பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்பதாலே கல்பயந்தி ஆகுகிறார். புத்தி குறைவு என்று ஒரு சாடல், உளறி கொட்டல் என்று இன்னொரு சாடல், தாமை பண்ணிக்கொள்ளல் என்று மூன்றாவது சாடல். யாருக்கு? பெருமாளுடன் தாயார் ஈஸ்வர போட்டியில் சேர்ந்து நிற்கவில்லை என்பவர்களுக்கு, பெருமாள் இருக்கும் இடத்திலெல்லாம் தாயாரும் சேர்ந்து நிற்பதில்லை என்பவர்களுக்கு இந்த வசவுகள். இந்த வசவுகளுக்கு ஆளாக விரும்பாத நாம் என்ன கொள்கை சொல்கிறோம்? பகவானுடன் பிராட்டியும் ஈஸ்வர கோட்டியிலே சேர்ந்து நிற்கிறாள் என்கிறோம். பகவானுடன் பிராட்டியும் அவன் இருக்கும் இடத்திலெல்லாம் சேர்கிறாள் என்கிறோம். அதனாலே விபுத்தன்மை கொண்டிருக்கிறாள். நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்ற வரியிலே இந்த ஆழ்ந்த கொள்கை தெரிவிக்க பட்டிருக்கிறது. பிராட்டி விபுவானவள் என்று இதனுடைய சுருக்கம். இங்கு ஒரு விஞ்ஞாபனம், ஏதோ லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தாலே அதில் இருக்கும் வகுப்புக்கெல்லாம் விவரமாக அர்த்தம் சொல்லிவிட்டேன். ஆனால் நாம் எந்த பாசரிடமும் அபச்சாரப்படக்கூடாது. அதனால்தான் மாற்று கருத்தாளர்கள் கூட சொல்லவில்லை. இவ்வளவு ஜலம் நதியிலே வழிந்து ஓடின பிறகு, இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கும் தகுதிகளை மாற்றிக்கொள் கஷ்டம்தான். நாமும் பரஸ்பரம் மதிப்புடன் தான் பழக வேண்டும். ஆகையால் லக்ஷ்மி விஷயமாக யாருக்கும் உள்ள இந்த சிறிய பேதங்களை பெரிதுபடுத்தாமல் வைஷ்ணவர்கள் தர வேண்டிய மதிப்பை எல்லா வைஷ்ணவர்களுக்கும் தந்து இனிதே கலந்து பழகுவதுதான் நல்லது. ஆகையால் இந்த விவாதத்தை இப்போது நிறுத்தி விடுவோம். நின்னுடன் நிற்கும் நின்றிரு என்ற வரிக்கு இதுவரை இரண்டு கருத்துகள் சொன்னோம். ஜீவர்கள் ஈஸ்வரன் என்ற இரு வகுப்பிலே பிராட்டி பகவானுடன் சேர்ந்தவள், அதாவது ஈஸ்வர வகுப்பவள் என்று. பகவான் இருக்கும் இடத்திலெல்லாம், அதாவது எல்லா இடத்திலுமே அவனுடன் சேர்ந்து நிற்பவள், ஆதலால் ஸ்வரூபம் வியாப்தி கொண்டவள் என்பது இரண்டாவது கருத்து. இதற்கு மேலும் இதே வரிக்கு பல கருத்துகளை கூறப்போகிறோம். ஒரு வரிக்குள் இத்தனை கருத்துகள் இருப்பதாக கூறுவது சரியா என்று சிலர் நினைக்கக்கூடும். தேசிகனின் சூக்திகளிலே அப்படித்தான் பண்ண வேண்டும் என்று பல பெரியோர்களுடைய துணிவு தீர்மானம். இந்த பெரியோர்களின் வரிசையில் ஆறு பேரை கடந்த காலங்களில் வாரத்துக்கு ஒருவராக சந்தித்தோம். இன்றைக்கு
ஏழாவதாக ஒருவர் பிள்ளை லோகாச்சாரியர், சென்னாச்சாரியர், தேசிக சமகாலத்தவர். ஆனாலும் தேசிகனை விட முதி இவ்விரண்டு ஆச்சாரியர்களும் ஸ்ரீரங்கத்தில் வசித்து காலத்திலே பரஸ்பரம் பெருமதிப்பு வைத்திருந்தார்கள். ஆனால் விபரீதமாக அவர்களுடைய சிஷ்யர்களிடையே அந்த பரஸ்பர மதிப்பு நீடிக்கவில்லை. வேஷம் கூட தோன்ற ஆரம்பித்தது என்பது கூறும் உண்மை. இந்த பிள்ளை லோகாச்சாரியர் தேசிக சூக்திகளை புகழும் விதமாக ஒரு வெண்பா தமிழ் பாசுரம் அருளி செய்திருக்கிறார். அது தேசிகனுடைய தனியனாக கொள்ளப்பட்டது. சிறிய தமிழ் பாசுரம், அதை தேசிகனுடைய தனியனாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த காலத்தவர்கள். அந்த வெண்பாவை நாம் நித்யானுசந்தானம் பண்ணி வருகிறோம். இந்த உபன்யாசத்திலும் ஆரம்ப ஆச்சாரிய வந்தனமாக ஏற்று வருகிறோம். சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானே கோமளவும் வாழ்வு என்பது அந்த வெண்பா. இதிலே தேசிக சூக்தியை பற்றி மூன்று பெருமைகளை தெரிவித்திருக்கிறார். செய்யுளுக்கு அர்த்தத்தை பார்த்தால் இப்படியாகும். தூப்புல் வெங்கடநாதன் என்பவர் பழமொழிகளை, அதாவது பூர்வாச்சாரிய சூக்திகளை, பார் ஒன்ற, அதாவது உலகினரெல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக ஒப்புக்கொள்ளும்படியாக நிறைய நூல்களிலே விளக்கியிருக்கிறார். அவை நிறைவாக இருப்பதால் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் கிடையாது, முடியாது. அவருடைய சூக்திகளிலே ஏதோ ஒன்றை மட்டும் அனுபவித்தால் போதும், ஓர் ஒன்றுதானே அமையாதோ, அந்த ஓர் ஒன்று கூட முழு ஆயுளுக்கும் உஜ்ஜீவனமாக அமைந்துவிடும், வானேர போமளவும் வாழ்வு ஆகிவிடும் என்கிறார். இதிலே பழமொழி என்பதனால் பாரொன்று சொன்னது என்றதாலே இன்னொரு பிரசம்சை, வானேர போமளவும் வாழ்வு என்பதாலே இன்னொரு பிரசம்சை. முதலில் தேசிகன் பூர்வர்களை அனுசரித்து எழுதுபவர். இரண்டாவது, அவர் உலகத்தார் ஒப்புக்கொள்ளும்படியாகவும் புரிந்து கொள்ளும்படியாகவும் அதிலே ஒன்றிப்போகும்படியாகவும் எழுதுபவர். மூன்றாவது, ஒவ்வொரு பாசுரத்திலையும் நிறைய கருத்துக்களை திணித்து அந்த ஒன்றுதானே வாழ்நேர போமளவும் அமையும் என்னும்படியாக எழுதுபவர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்பவற்றிலே கடைசியானது என்னவென்றால், ஒரே பாசுரத்திலேயே ஆயுள் காலம் முழுவதும் கற்கும்படியாகவும் அதனாலேயே வாழ்த்து பெறும்படியாகவும் உயரிய கருத்துக்களை நிறையவாக புகுத்தவல்லவர் தேசிகன் என்று பாராட்டுகிறார் இந்த பிள்ளை உலகாச்சாரியர். நாம் இதைத்தான் பண்ணி வருகிறோம். ஒரே பாசுரத்தினுடைய அருள் தரும் என்று தொடங்குகிற இந்த பாசுரத்தினுடைய உள்கருத்துகளை, தாத்பரியங்களை 35 வாரங்களாக அனுபவித்து வருகிறோம். ஊற்று நீரானது பீச்சிடுவது போல தோண்ட தோண்ட புது புது கருத்துகள் சுரந்து கொண்டே இருக்கின்றன இந்த பாசுரத்திலே என்பதையும் பார்த்து வருகிறோம். இப்படி 7-8 பெரியவர்களின் பத்தியங்களுக்கு மதிப்பளித்து இப்போது
நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே என்ற வரியிலே நாம் கவனிக்க வேண்டிய வேறு பல தாத்பரியங்களை கேட்போம். மூன்றாவது கருத்து இப்பொழுது, உனை அணுக நின்னுடன் சேர்ந்து என்று சேர்த்து படிப்பதாலே கிடைக்கிற கருத்து. நீ அவனுடன், தாயார் பெருமாளுடன் சேர்ந்ததால் தான் நாம் பெருமாளை அணுக முடிகிறது. உபாயமாகவும் புருஷகாரமாகவும் அவனோடு அவள் சேர்ந்து நிற்பதால் தான் அவனை அணுக முடிகிறது. துவய மந்திரத்திலே ஸ்ரீமன் நாராயணா என்ற முதல் பதத்திலே நாராயணனோடு விசேஷணமாக சேர்ந்து நிற்கும் திருமகளை பற்றி பேசியிருக்கிற காரணத்தாலே இது முக்கியமாகிறது. முக்கியமான மந்திரத்திலே முதல் பதத்திலேயே இந்த பேச்சு. இதை விளக்குவதற்காக ஒரு மணிப்பிரவாள சூக்தியை சேவிக்கப் போகிறோம். சூக்தியை வாசிப்பதே போக்கியமாக இருப்பது. அதற்கும் மேல் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று ஒரு ஆழ்வார் அருளி செய்தார் போலே, அடியன் தேசிக சூக்தியை வாசிப்பதும் அதை நீங்கள் கேட்பதும் நம்முடைய கூட்டு வழிபாட்டுக்கு உறுப்புகள். இந்த வாசித்தல் கேட்டல் மூலமாக நாம் எல்லாரும் சேர்ந்து பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தமாக வாசிக்கிறேன் தேசிக சூக்தி. நாராயணன் சரண்யனாம் போது லக்ஷ்மி விசிஷ்டனாக இருக்கும் என்பதற்காக பூர்வகண்டத்திலே ஸ்ரீ சப்தம் ஆகாரிணஸ்து விஜானம் ஆகாரஜானபூர்வகம் தேனாகாரம் ஸ்ரீயம் ஜ்ஞாத்வா ஜ்ஞாதவ்யோ பகவான் ஹரிஹி என்று அருளாளப் பெருமாளன் பெருமானார் அருளி செய்தார். இது உத்தரகண்டத்தில் போலே பூர்வகண்டத்திலும் விசேஷணம் என்னுமிடமும் உபாய விசேஷணங்களால் உபாய த்வித்வம் வாராது என்னுமிடமும் சித்தோபாய சோதனத்திலே சொன்னோம். மணிப்பிரவாள சுத்தி மேற்கோள் முடிந்துவிட்டது. இனி இதன் அர்த்தத்தை பார்ப்போம். பகவானை நாம் புகழடையும் போது, அதாவது சரணாகதி பண்ணும் போது, பகவான் சரண்யன், நாம் சரணாகதர், பண்ணுகிற காரியம் சரணாகதி. இந்த சரணாகதி மந்திரம் ஸ்ரீமன் நாராயணா என்று ஆரம்பிக்கிறது. அதிலே இரண்டு கண்டங்கள், இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன. இரண்டாவது பிரிவு ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்பது. இரண்டுமே ஸ்ரீமத் சப்தத்தாலே தொடங்குகிறது. முதல் பிரிவு ஸ்ரீமன் என்று ஆரம்பிக்கிறது. இரண்டாவது பிரிவு ஸ்ரீமதே என்று ஆரம்பிக்கிறது. முதல் கண்டத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயண என்பதற்கு என்ன கருத்து என்றால், நாராயணன் சரண்யனாகும் போது லக்ஷ்மியோடு கூடினவனாக இருப்பான் என்று அர்த்தம். லக்ஷ்மி விசிஷ்டனையே நாம் சரணடைகிறோம், அதாவது லக்ஷ்மியையும் சேர்த்துத்தான் புகழடைகிறோம். அவளும் அவன் போலே உபாய கோட்டியிலே இருப்பவள்.
வெறுமனே நாராயணன் இன்னார் என்றால் அடையாளம் காட்டுவதற்காக ஸ்ரீயோடு கூடினவன் என்று சொல்ல வந்தது மட்டுமன்று, அவனுடன் சேர்ந்து நிற்பவள். இதை நம்மிடையே சில பேர் ஒப்புக்கொள்ளாததால், அப்படி ஒப்புக்கொள்ளாதவர்கள் மதித்து போற்றும் ஆச்சாரியர்களிலே ஒருவரான அருளாளப் பெருமாள் என்பெருமானார் என்பவர் இந்த விஷயத்திலே என்ன சொல்கிறார் என்பதை மேற்கோள் காட்டுகிறார். ஆகாரம், ஆகாரி என்று இரண்டு கலைச்சொற்கள் இருக்கின்றன. விசேஷணம், விசேஷ்யம் என்பதாக சரீரம், ஆகாரம், ஷரீரி, அந்த சரீரத்தை உடையவன் ஆகாரி. அதுபோல இங்கே லக்ஷ்மி ஆகாரம், பகவான் ஆகாரி. ஆகாரத்தை அறிந்து கொண்டால் அல்லது ஆகாரியை அறிய முடியாது. இவ்விடத்திலே பகவான் ஹரி என்ற ஆகாரிக்கு ஸ்ரீ என்பவள் முக்கியமான ஆகாரம் ஆனவள். ஆகையால் லக்ஷ்மியை அறிந்துதான் ஹரியை அறிய வேண்டும் என்று அவருடைய ஸ்லோகத்தின் அர்த்தம், அருளாளப் பெருமாள் பெருமானாருடைய ஸ்லோகத்தின் அர்த்தம். அப்படி பெருமாளுடன் தாயார் சேர்ந்து நிற்கிறாள், உடன் சேர்ந்து நிற்கும், விசேஷணமாக சேர்ந்து நிற்கிறாள், உபாயமாக சேர்ந்து நிற்கிறாள். சில பேர் சொல்லுகிறார்கள், துவய மந்திரத்தின் முதல் பாதியிலே இருக்கிற ஸ்ரீ விசேஷணம் கிடையாது, இரண்டாம் பிரிவிலே இருக்கிற ஸ்ரீ மட்டும்தான் விசேஷணம் என்று. அதாவது ஸ்ரீயையும் சேர்த்து நாம் சரணடைவதில்லை, பகவானை மட்டும்தான் சரணடைகிறோம். ஆனால் அதன் பலமாக கிடைக்கும் மோட்சத்திலே ஸ்ரீக்கும் சர்வேஸ்வரனுக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்ணுகிறோம் என்கிறார்கள். அதாவது ஸ்ரீக்கு உபாயத்துவம் கிடையாது, உபேயத்துவம் மட்டும் உண்டு என்கிறார்கள். இதை மறுக்கிறார் ஏற்கனவே மேற்கோள் காட்டின வரியிலே, உத்தரகண்டத்தில் போலே பூர்வகண்டத்திலும் விசேஷணமானவள் ஸ்ரீ என்கிறார். இதனால் உபாய த்வித்வம் என்ற குறை வந்துவிடாது, இரண்டு பேர் உபாயமாகிவிட்ட தோஷம் வராது. ஏனென்றால் ஸ்ரீஹரியில் விசேஷணமாக அடங்கியவள் ஸ்ரீ. ஸ்ரீமானான நாராயணன் ஒருவனே உபாயம். இப்படி சொன்னதாலே ஸ்ரீ உபாயம் அன்று என்றும் ஆகாது, இரண்டு பேர் உபாயம் என்றும் ஆகாது. உபாயமான நாராயணன் உடன் சேர்ந்து நிற்பதால் அவளுக்கும் உபாயத்துவம் உண்டு, அவள் அவனோடு சேர்ந்து விட்டதால் ஒரே உபாயம் என்பதும் சரி. சேர்ந்து என்பதற்கு த்வித்வம் வராதபடி ஒன்றாகி என்பது இப்போது சொல்ல வந்த அர்த்தம். இந்த நிர்வாகம் பண்ணும் பிரகாரத்தை முன்னமேயே வேறொரு அதிகாரத்திலே சொல்லிவிட்டோம் என்கிறார் என்று கூறி இந்த பத்தியை முடிக்கிறார் சுவாமி தேசிகன். இதிலே கூறப்பட்ட அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் பற்றி இரண்டொரு வார்த்தைகள் இப்பொழுது. பகவத் ராமானுஜரின் சாட்சாத் சிஷ்யரான முதலியாண்டானுக்கு பிற்பட்டு அவருடைய சிஷ்யரான எம்பாருக்கு முற்பட்டவர். ஞானசாரம், பிரமேயசாரம் என்று இரண்டு நூல்களை எழுதினவர். இப்போது நாம் சொல்ல வந்த மூன்றாவது அர்த்தம் பிரதிஷ்டிதம் ஆவதற்காக மீண்டும் ஒரு தடவை ஸ்ரீமத் ரகசியத்ரயசார வரிகளை சேவிப்போம், சேவிப்போம் என்றால் வாசிப்போம் என்பதற்கு பரிபாஷை. நாராயணன் சரண்யனாம் போது லக்ஷ்மி விசிஷ்டனாயிருக்கும் என்கைக்காக பூர்வகண்டத்தில் ஸ்ரீ சத்தன் ஆகாரிணஸ்து விஜ்ஞானபூர்வகம்
தேனாகாரம் ஸ்ரீயம் ஞாதவ்யோ பகவான் ஹரிஹி என்று அருளாள பெருமாளன் பெருமானால் அருளி செய்தார். இது உத்தரகண்டத்தில் போலே பூர்வகண்டத்திலும் விசேஷணம் என்னும் இடமும் உபாஜ விசேஷணங்களாலே உபாஜ த்வித்வம் வாராது என்னும் இடமும் சித்தோபாய சோதனத்திலே சொன்னோம். சித்தோபாய சோதனத்திலே என்றால் இதற்கு முன் ஒரு அதிகர அதிகாரம் சித்தோபாய சோதனாதிகாரம் என்று அதிலே சொன்னோம். இதனுடைய விவரங்களை மும்மணிக்கோவை வரியிலே நின்னுடன் சேர்ந்து என்பதற்கு விசேஷணமாகி என்றும் த்வித்வம் பிரசங்கிக்காதபடி ஒன்றாகி என்றும் இரண்டு தாத்பரியங்களை கொள்ள வேண்டும் என்றது இப்பொழுது சொன்ன விஷயம். இதுவரை நின்னுடன் சேர்ந்து என்பதற்கு நாலு கருத்துக்களை விவரித்திருக்கிறோம். நீ என்பது இங்கே தெய்வநாயகன். நீ இறைவனாக அவள் இறைவி ஆகி இறைவகுப்பில் சேர்ந்து என்பது முதலாவது. நீ பரவி நிற்கும் இடத்திலெல்லாம், அதாவது எல்லா இடத்திலுமே தானும் பரவி நின்று நின்னுடன் சேர்ந்து என்பது இரண்டாவது. நீ விசேஷமாகவும் அவள் உனக்கு விசேஷணமாகவும் சேர்ந்து என்பது மூன்றாவது. உபாஜ த்வித்வம் வாராதபடி உன்னோடு ஒரே தத்துவமாக சேர்ந்து என்பது நாலாவது. இப்போது ஐந்தாவது தாத்பரியத்துக்கு போவோம். நாம் பண்ணுகிற காரியங்களிலே சில செயல்கள் தனியாக புரிய வேண்டியவை, சில கர்மாக்கள் சேர்ந்து பண்ண வேண்டியவை. வைதிக கர்மங்களிலே இந்த பாகுபாடு உண்டு. உதாரணமாக சந்தியா வந்தனத்தை தனியாக பண்ண வேண்டும், ஆனால் ஔபாசனத்தை பத்தினியுடன் சேர்ந்து பண்ண வேண்டும் என்பது வேத விதி. வேதத்திலே கிரகஸ்தனுக்கு மட்டுமாக விதித்த கிரியைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் அவன் தனியாக அனுஷ்டிக்க கூடாது, தன் பத்தினியுடன் சேர்ந்துதான் அனுஷ்டிக்க வேண்டும். அவன் எஜமானன், அவள் எஜமான பத்தினி, அவளுக்கும் கர்த்திருத்வம் உண்டு. கர்மாவை சங்கல்பித்துக் கொள்ளும் பொழுதே அவளும் சேர்ந்து வந்துதான் சங்கல்பம் பண்ணிக் கொள்ளுகிறாள். இதிலே எவருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எம்பெருமான் நாராயணன் இந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு கட்டுப்படாதவன், ஆனாலும் அவன் ஒரு கிரகஸ்தன் போல. அவன் பண்ணும் சரணாகத ரக்ஷணம் என்பது ஒரு யாகம் போல. அதிலே லக்ஷ்மி யஜமான பத்னியாகி கர்த்திருத்வம் பெறுகிறாள். இதையே இன்னொரு விதமாக சொன்னால் அவளும் சரணாகத ரட்சணம் பண்ணுகிறாள், அதாவது மோக்ஷோபாயம் ஆகிறாள். வைதிகர்களுக்கு, ஸ்ரௌத பிரயோகம் தெரிந்தவர்களுக்கு எளிதாக புரிகிற இந்த ரீதியிலே இந்த கருத்தை விளக்குகிற பங்கி ஒன்றை இதோ சேவிக்கிறேன். பத்தினிக்கு நித்திய பதிபாரார்ச்சத்தாலே யாக தந்திரத்தில் போலே பதி பிரதானமாக சாஸ்திரங்களில் உபதேசங்களுக்கும் ஏகன் யஜமானன் என்னும் அப்போலே ஏகவியபதேசத்துக்கும் குறையில்லை என்று சித்தோபாய சோதனா அதிகாரத்திலே. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், அக்னிக்கு எதிரே பதி பத்னி இரண்டு பேருமாக வந்து இரண்டு பேரும் சங்கல்பித்துக் கொண்டு இரண்டு பேருமாக சேர்ந்து கர்மாக்களை பண்ணினாலும் கூட யஜமானன் ஒருவன் தான் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனவே, பத்னிக்கு பதிபாரார்த்தம் நித்தியமாக இருப்பதாலே ராஜதந்திரத்திலே அப்படிதான்,
இரண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ணுகிறார்கள், இரண்டு பேரும் கர்த்தாக்கள் தான். ஆனாலும் ஒருவன் எஜமானன் என்று சொல்வது உண்டு. அதுபோலத்தான் இங்கேயும் என்கிறார். இரண்டு பேரும் உபாயமானாலும் ஒரே உபாயம் என்று சொல்லலாம். இந்த கருத்தை விளக்குவதற்காக லட்சுமி சஹஸ்ரத்து ஐஸ்வர்ய ஸ்தபகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை கேட்போம். தம்பத்தியோரிஹயுவயோரதீஸ்வரத்வம் வியாசஜ்யஸ்திதமிதி சங்கதம் மதம் நஹ விஸ்வாம்பஸ்ருதி கதிதம் விஹாய பத்னீம் கர்த்ருத்வம் க்ரதுஷு ந கேவலஸ்ய பும்ஸஹ. வெங்கடாத்வரியின் ஸ்லோகம். இதன் கருத்தை இப்படி விளக்கலாம். ஜெகன்மாதாவே விஸ்வாம்ப, ஜெகன்மாதாவே, தம்பதிகளாகிய உங்கள் இருவரிடத்திலும் ஈஸ்வரத்வம் என்பது சேர்ந்து ஒன்றாயிருக்கிறது. தம்பத்யோஹோ யுவயோஹோ அதீஸ்வரத்வம் வியாசஜ்ய ஸ்திதம் என்பது எங்கள் கொள்கை. இது உச்சிதமே. சங்கதம் மதம் எவ்வாறு என்றால், யாகங்களிலே வேதத்திலே கூறிய கர்த்திருவம் பத்தினியை விட்டு தனித்த ஆணுக்கு கிடையாதே. பத்தினியின் விகாய கேவலசிய பும்சக கிரதுஷு ந கர்த்திருவம். பத்தினி இல்லாமல் தனியாக ஒரு புருஷன், ஒரு ஆண் யாகத்தை பண்ணுவது கூடாது. பத்தினியோடு சேர்ந்தால்தான் அவனுக்கு யாகத்திலே அதிகாரம் தகுதி. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாதலால் இங்கு நல்ல திருஷ்டாந்தமாகிறது. யாகத்திலே அதிகாரம் எப்படி பத்தினியோடு கூடினவனுக்கு மட்டுமேயோ, அதுபோல ஈஸ்வரத்தன்மையும் பத்தினியோடு கூடிய பகவானுக்கு உண்டே தவிர தனித்த பகவானுக்கு கிடையாது. அவனுடன் நீ சேர்ந்து நிற்பது அவ்வளவு முக்கியமாகிறது, நின்னுடன் அவள் சேர்ந்து நிற்பது அவ்வளவு முக்கியமாகிறது. இல்லாவிடில் அவன் ஜெகதீஸ்வரனாகவும் முடியாது, யாக தீட்சையும் பண்ணிக்கொள்ள முடியாது. இங்கே ஒரு கேள்வி, அவன் எந்த யாகத்திலே தீட்சை பண்ணிக்கொள்ள வேண்டும்? நாமெல்லாம் ஸ்வர்காதி பலன்களுக்காக யாக தீட்சை பண்ணிக்கொள்கிறோம், சோம யாகம் இத்தியாதிகளிலே, அல்லது பகவத் பிரீத்திக்காக என்று சங்கல்பித்துக் கொண்டு யாகங்களை பண்ணுகிறோம். அவன் எதற்காக யாகம் அனுஷ்டிக்க வேண்டும்? எந்த யாகத்துக்காக பகவான் பத்னியுடன் உடனிருப்பதை அபேட்சிக்க வேண்டும் என்று இதற்கு ஆச்சாரியர்கள் உத்தரம் அருள்கிறார்கள். நம்மை காப்பாற்றுவது என்கிற யாகத்திலே அவன் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறானாம். கவிநய பேச்சு, ஆனாலும் இங்கு யுக்தியுக்தமாக இருக்கிறது. இதை கூறும் வசனங்கள் சிலவற்றை கேட்டால் இதனுடைய கருத்து நமக்கு புரியும். ஆபன்னார்த்தி பிரசமன விதவு பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோ ஆசக்ஷுஸ்த்வாம் பிரியசஹசரீம் ஐகமச்சோபபன்னாம் என்று ஸ்ரீஸ்துதியிலே விஷ்ணு தீட்சை கட்டிக்கொண்டவன், தீக்ஷிதன். எந்த யாகத்திலே? ஆபத்தடைந்தவர்களை, அவர்களுடைய துயரத்தை பிரசமித்தல், நீக்குதல் என்கிற கர்மாவிலே தீட்சிதம்.
அப்படி அவன் யாக தீட்சை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு யஜமான பத்னியாக துணைவி சகசரியாக ஐகமத்தியம் கொண்டவளாக அவனோடு கூட அதே சங்கல்பம் பண்ணிக்கொள்பவளாக லக்ஷ்மி இருக்கிறாள் என்று ஸ்ரீ ஸ்துதியிலே. சம்சாராப்தௌ மஜ்ஜதாம் சஜ்ஜனானாம் ரக்ஷாயஜ்ஞே தீக்ஷிதோ ராட்சஸஹரிஹி என்று லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே சம்சாரம் என்கிற சமுத்திரத்திலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கும் நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற யாகத்திலே தீட்சை பண்ணிக் கொண்டிருக்கிறான் ராட்சசாரியான பகவான். அப்படி அவன் தீட்சிதனாகும் போது எல்லா வைதிக கர்மங்களிலேயும் எப்படி பத்னியானவள் பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு தர்ப்பத்தாலே தொட்டுக்கொண்டு சங்கல்பத்திலே பாகம் வகிக்கிறாளோ அதுக்கு அன்வாரம்பம் என்று பெயர். அதே மாதிரி அன்வாரம்பம் பண்ணுபவளாக கூடவே சேர்ந்து நிற்கிறாள் லக்ஷ்மி. நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு, இது லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. சகிருத் பிரபன்ன சம்ரக்ஷண தீக்ஷிதா என்று ரகுவீர கத்தியத்திலே. சரணாகத சந்திரன சப்த தந்து தீக்ஷிதா என்று வேறோரிடத்திலே பல இடங்களிலே பகவான் தீக்ஷிதன் என்கிறது. தீட்சை பண்ணி கொண்டவன் அதுதான் யாக யஜமான் பண்ணுகிற காரியம். பத்னி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கவனித்து பார்த்தால் அஸ்கேஷானா அஸ்கேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி என்று ஒரு வேத வரி இருக்கிறது. ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியௌ என்று வேதவரி இருக்கிறது. பத்னி என்பது வேதத்திலே வருகிற வார்த்தை. அந்த வேத வரிக்கு அர்த்தம் சொல்ல வந்தவர்கள் பத்யுர்னோ யஜ்ஞ சஞ்யோகே என்ற இலக்கண குறிப்பு இருப்பதை காண்பிக்கிறார்கள். யாகத்திலே உடன் சேர்ந்து நிற்பவள் தான் பத்னி என்ற பெயரை பெறலாம். மீதி பேருக்கெல்லாம் அது கவுனம்தான். மீதி பேரையெல்லாம் மனைவி துணைவி சககரி பாரியா என்னென்னவோ பேர் சொல்லிக் கொள்ளலாம். பத்னி என்றால் யாகத்திலே உடன் சேர்ந்து நிற்க வேண்டும். விஷ்ணுவனுடைய எந்த யாகத்திலே உடன் சேர்ந்து நிற்பதால் இவள் அவனுக்கு பத்னியாகிறாள் என்ற கேள்வியை தாங்களாகவே எழுப்பிக் கொண்டு பக்த ரக்ஷா யாகம் என்ற பதிலும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் நமது பூர்வர்கள். இங்கு காட்டிய வசனங்கள் எல்லாவற்றுக்கும் பொது கருத்து என்ன என்றால் இது ஆபன்னர்களின் துயரத்தை போக்குவது, சம்சார கடலிலே மூழ்கின நல்லவரை ரட்சிப்பது, பிரபத்தி பண்ணி கொண்டவர்களை காப்பாற்றுவது, பக்தர்களை ரட்சணம் பண்ணுவது என்று நாலு வசனங்களிலே நாலு விதமாக வர்ணித்த ஒரு யாகம் இருக்கிறதே, இந்த யாகத்துக்கு யஜமானனானவன் பகவான் எந்த யாகம் பண்ணினாலும் பத்னியும் உடன் சேர்ந்து நிற்க வேண்டும், கூடவே சங்கல்பம் பண்ணிக்கொள்ள வேண்டும், தர்ப்பத்தால் அவனை தொட்டுக்கொண்டு அந்த அன்வாரம்பம் மூலமாக தானும் அந்த யாகத்தை பண்ணுபவளாக வேண்டும் என்று வேத விதிகள் இருக்கின்றனவே, அதன்படி தெய்வ நாயகனே நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே, நீ பண்ணும் யாகத்திலே பத்னியாக தானும் சேர்ந்து நின்று அந்த யாகத்துக்கான தகுதியை பகவானுக்கு கொடுத்து யாகத்தை சபலமாக்கி தருபவள் லக்ஷ்மி என்று கருத்து. இந்த கருத்தை வெள்ளை லோகாச்சாரியர், இன்றைக்கு சற்று முன்னர் பார்த்த பிரசித்த தென்னாச்சாரியர் ஆமோதித்து தமது தனி பிரணவம் என்கிற ரகசிய நூலிலே இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறார். இப்பொழுது அவருடைய மணிப்பிரவாள சூக்தி மேற்கோள்:
அபத்னீகனுக்கு யாகத்திலே அன்வஜம் இல்லாத அப்போலேயும் பிரதான மகிஷி வியதிரேகேண ராஜாவுக்கு அபிஷேகம் இல்லாத அப்போலேயும் இவனுடைய ரட்சகத்வசேஷித்வங்கள் லக்ஷ்மி வியதிரேகேண இல்லை என்பது அங்குள்ள வாக்கியம். அபத்னீகனுக்கு பத்னி உடன் சேர்ந்து நிற்காதவனுக்கு யாகத்திலே அன்வயம் தொடர்பு சம்பந்தம் இல்லாத போலேயும் பிரதான மகிஷி இருக்காளே பட்ட மகிஷி என்பவள் அவளுக்கு வியதிரேகேன அவள் இல்லாத போது ராஜாவுக்கு அபிஷேகம் இல்லாத போலேயும் என்று இரண்டு திருஷ்டாந்தங்களை காட்டி இவனுடைய பகவானுடைய ரக்ஷகத்வ சேஷித்வங்கள் காப்பாற்றும் தன்மை உடைமையாளனாக இருக்கும் தன்மை இந்த இரண்டுமே லக்ஷ்மி வியதிரேகேன இல்லை, லக்ஷ்மியை விட்டுவிட்டு இவனுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடாது என்பது அங்குள்ள வாக்கியம். வேதமே கூட கூறுகிறது, ஓம் அயஜ்ஞோவா ஏஷஹ யோ பத்னீகஹ ஓம் என்று. எவனுக்கு பத்னி உடன் சேர்ந்து நிற்கவில்லையோ அவனுக்கு யாகம் பண்ணும் தகுதி கிடையாது என்று இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம். பெருமாள் அனுஷ்டிக்கிற பிரபன்ன ரக்ஷணம் என்பதை ஒரு யாகமாகவே உருவகிக்கிற ஆச்சாரியர்களுக்கு அதை லக்ஷ்மியும் பகவான் உடன் சேர்ந்து நின்று பண்ணுகிறாள் என்பதிலே நோக்கு. இதை விளக்குவதற்கென்றே முழு ஸ்லோகம் இடுகிறார் சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதி என்கிற சிறியதொரு ஸ்தோத்திரத்திலே. அந்த ஸ்லோகம் இது, கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாஸ்வஜ மிருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதாமஹீனமாத்யம் சசதர்ம ஸ்வதனன்ய சேவனீய. பகவானே, நீ ஒரு யாகத்தை பண்ணுகிறாய், அஹீனம் என்று வேதத்தில் சொன்ன பெரியதொரு யாகம். வாஸ்தவத்திலே ஆசிரயித்தவர்களை காப்பாற்றுவது என்பதே அந்த அஹீன யாகம் என்று உருவகிக்கலாம். அப்படி உருவகித்தால், ரூபணம் பண்ணினால் அந்த யாகத்திலே யார் எஜமானர், யார் ரித்விக்குகள், எஜமானராகும் தகுதி இன்னும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலாம், யாகத்துக்கு மிகவும் தேவையான எஜமான பத்தினி யார், ரித்விக்குகள் யார் யார் என்றெல்லாம் கேட்டால், பரம்ப ரூபகம் உருவக மாலை வருகிறது. மற்ற யாகங்களை நிறைய பேர் எஜமான ஸ்தானம் பெற்று பண்ண முடியுமாயினும் இந்த சரணாகத பாலனமாகிற அகீன யாகத்தை பகவான் என்கிற ஒரு எஜமானன் மட்டும்தான் பண்ண முடியும். சச தர்மத்வதனன்ய சேவனீய. இதற்கு கமலை என்கிற ஒருத்தி மட்டும்தான் அவன் உடன் சேர்ந்து நிற்கும் பத்தினியாவாள். கமலா நிரபாய தர்ம பத்னி. இந்த யாகத்திலே ரித்விக்குகள், ரித்விக் என்றால் ஒரு யாகத்துக்கு, அகீன யாகத்துக்கு 16 பிராமணர்கள் ஆத்வித்யம் பண்ண வேண்டும். அவர்களுக்கெல்லாம் அந்த யாகத்திலே பணியாற்ற பங்குண்டு. இந்த யாகத்திலே யார் ரித்விக்குகள், கருணாத்யாஸ்வஜ மிருத்விஜோ குணாஸ்தே, கருணை முதலிய குணங்கள் ரித்விக்குகளாக பணியாற்றி இந்த யாகத்திலே பங்கேற்கும் என்று இந்த ரூபணத்தை
விரிவுபடுத்துகிறார் அந்த ஸ்தோத்திரத்திலே. இதுவரை நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்பதற்கு ஐந்து தாத்பரியங்களை பூர்வர்கள் விளக்கியிருப்பதை கேட்டோம். முதலாவது, பகவானுடன் ஈஸ்வர பிரிவிலே சேர்ந்து நிற்கிறாள் என்பது. இரண்டாவது, பகவான் உலகெங்கும் பரவிய நிலையிலே தானும் எங்கும் பரவி உடன் சேர்ந்து நிற்கிறாள் என்பது. மூன்றாவது, உபாய தசையிலே பகவானுடன் சேர்ந்து எப்படியானால் ஒரு விசேஷனம் விசேஷத்துடன் பிரியாமல் சேர்ந்து நிற்குமோ அப்படி சேர்ந்து விசேஷனமாக நிற்கிறாள் என்பது. நாலாவது, இரண்டு தனித்தனி தத்துவங்கள் என்னலாகாதபடி ஒரே தத்துவமாக உன்னுடன் சேர்ந்து நிற்பவள் என்பது. ஐந்தாவதாக, நீ பண்ணும் யாகத்திலே பத்தினியாக உன்னுடன் சேர்ந்து நிற்பவள் என்பது. ஐந்து தாத்பரியங்கள் பார்த்தோம். இறைவியாக சேர்ந்து நிற்பவள் என்பதிலே தொடங்கி யாக பத்தினியாக உடன் சேர்ந்து நிற்பவள் என்பது வரை, நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்பதற்கு. அடுத்த வாரம் நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்பதன் மேலும் சில அர்த்தங்களை கேட்டு மகிழ்வோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.